ஃப்ரெண்ட், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஏ டு ஜி ப்ளாக். ப்ராப்பராக ஆங்கிள்லாம் செட் பண்ணி நீட்டாக ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். லாஸ்ட் ஒரு 6 மாதம் அளவாக அப்படியே தான் நினச்சிட்ருக்கிறேன். ப்ராப்பரான ஒரு வீடியோ என்னால் போடவே முடியலை. இதையெல்லாம் மீறி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சாலுமே மனசுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு சில விஷயம் எல்லாம் கடவுள் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு கொடுக்கும்போது அதிலிருந்து அதை ஜஸ்ட் லைக் இக்னோர் பண்ணிட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இப்போ பக்கமாக நடந்ததுனால வந்து சுத்தமாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை வீடியோ போடுறதுல. என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே போய்கிட்டிருக்கு. இதில் நம்மளோட எமோஷன்ஸை வந்து நம்ம எல்லா டைமும் ஷேர் பண்ணிக்க முடியாது இல்லையா. நாம்மளே வந்து சரி எல்லாத்தையும் கொஞ்சம் ஆரப்போட விடுவோன்னு ஆரப்போட்டு விட்டுருக்க அந்த கேப்பில் இன்ஸ்டாகிராமில் ஒரு சில டிஎம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வல்கராக இருந்ததுங்க. லைக் வீடியோ போடாததுனாலையும் அவங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணாததுனாலையும் நான் சொன்னேன் நான் அவ்வளோ பெரிய வ்ளாகரும் கிடையாது, ஒரு சின்ன குவஸ்டின் அதுக்கு சின்னதாக நான் ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலன்னு டேரெக்டாக ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு 2 டேஸ் கூட ஆகலை அவங்களுக்கு. அந்த 2 டேஸ் கூட அவங்களால வெயிட் பண்ண முடியல. உடனே இன்ஸ்டாகிராமில் என்னை தேடி என்னோட டிஎம்ஐ கண்டுபிடிச்சி அதில் என்னை அப்படி திட்டி மனுஷனுக்கு மனுஷா கூட இதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. எப்பயுமே ஒரு சின்ன சின்ன கண்டென்ட்டோட வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு யூடியூபர் ஆகட்டும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஈவன் தோ இப்பெல்லாம் பெரிய பெரிய அதை லைக் ஒரு 6-7 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவாங்க. நான் என்னோட யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இது வரைக்கும் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணியிருப்பேன், யாருமே விட்டு போச்சுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு நாள் நான் அந்த கமெண்ட் செக்ஷனை பார்க்காம இருந்து லைக் அந்த ஒரு 2-3 டேஸை என்னால் ஃபோனே எடுத்து என்னால் பார்க்க முடியாத சுச்சுவேஷன் எனக்கு. அந்த டைம் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலங்கிறதுக்காக அவ்வளோ கேக்கெல்லாம் ரொம்ப ஒரி பண்ணல. ஜஸ்ட் அதை அப்படியே ரிப்போர்ட் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிவிட்டு நான் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டேன். பட் இப்படி திட்டுறவங்க திட்டிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அது மட்டும் ரொம்ப கிளியராக புரிஞ்சுது. அதான் நான் முன்ன சொல்லியிருந்த மாதிரி பிளாக் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. இன்கேஸ் நம்மளுக்கு பிளாக் போடுற டைம் கிடைச்சாலும் அது என்ன கண்டென்ட் நம்ம சொல்ல வரோம்னாலும் இதை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கிளியராக இருந்தேன். இது என்னுடைய கைண்ட் ஆஃப் ஆதங்கன்னு கூட வச்சுக்கலாம். நான் இதில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணல. வல்கரா ரொம்ப அப்படியே யார் என்னன்னே தெரியாமல் அவங்கள வந்து காயப்படுத்துகிற மாதிரி கமெண்ட் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்மி வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு சைஸை விட ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அப்பப்போ வந்து இந்த புதுசாக அடித்த அந்த கண்ணாடி ரேக் மேலெலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு போய் ஒட்டிடுது. ஸோ அடுப்பு மேலே எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இடத்துலலாம் இந்த லிக்விட் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக கிளியராகி வருது. ஒன்றும் இல்லை, நல்லா வெது வெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில் நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய விம் லிக்விடை வந்து கொஞ்சம் ஊற்றி நல்லா நுறவர அளவுக்கு பீட் பண்ணி அதை அப்படியே வச்சு வெது வெதுன்னு ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து வெது வெதுன்னு ஆகணும் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது, அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் கூட வந்து கிளியராக வந்துடும். இப்போ மேலே வச்சுருக்க இந்த ஃபஸ்ட்டு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுக்கு இருந்தது. இதை ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டணும், தெரியணும், நல்லா விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பரில் தொடச்சு காட்டுறேன். பட் டிஷ்யூவில் தான் துடைக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னாலுமே கூட ரொம்ப கிளியராக வந்துடும் இந்த அழுக்கெல்லாம். ஃபஸ்ட்டு மேல் சைடெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அடியிலையும் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துட்டேன். இந்த செகண்ட் கிளாஸுக்கும் மேலே இருக்கக்கூடிய இந்த கிளியர் பண்ண இந்த டாப் கிளாஸுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எனக்கு எப்பயுமே இந்த கிளாஸ் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா க்ளீன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அதை இன்ஸ்டால் பண்ணுறப்ப இவ்வளோ ஒரு பளபளப்போடு இருந்தது, அந்த பளபளப்பு மரமும் அப்படியே இருக்கும். அதனாலேயே கிளாஸ் ஐட்டம் இந்த செராமிக் ஐட்டத்து மேலே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஏன்னா அதில் நம்ம போகும்போது அப்படி எல்லாமே புதுசாகவே இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். இதிலும் குறிப்பாக சென்னையில் நான் பார்த்து பார்த்து அந்த குட்டி கிச்சனுக்கு எவ்வளோ மினிமலைஸ்டாக திங்ஸை அழகழக வாங்க முடியுமோ அவ்வளோ அழகழகாக வாங்கி இன்றைக்கி அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் பொட்டியில் தூங்கிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாக எனக்குன்னு ஒரு கிச்சன், அந்த கிச்சனில் என்னோட தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கிளாஸ் ஐட்டமாக வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பிகாஸ்
என்னோடய மாமியாருக்கும் சரி என்னோடய அம்மாவுக்கும் சரி இந்த கிளாஸ் ஐட்டத்துக்கு மேலாம் கொஞ்சம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. லைக் அது தேவையில்லாமல் உடையிற பொருள், அதில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி இருக்குது. பட் நாம் கொஞ்சம் வேறு மாதிரி, அதனால் எனக்கு வந்து இந்த செராமிக் கிளாஸ் மேலெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இந்த மண்பானையில் இருக்கக்கூடிய மண் வந்து செம்மண்ணுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா இந்த டேபிள் ரோஸ்லாம் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மண்பானையில் போட்டு வச்சோம். அப்புறமா அந்த டேபிள் ரோஸ் செத்து போச்சு, இந்த மண்பானை அப்படியே தான் இருந்தது. வேறு எந்த செடியும் இதில் நாங்கள் வைக்கலை. ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா மட்டும் வச்சுருந்தோம். ஓகே, இப்போ வந்து இந்த மண்ணையெல்லாம் வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் கீரை போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மண்ணை எடுத்தேங்க. எடுக்கவே முடியல, அவ்வளோ இருவலாக இருந்தது. அப்போ தான் நினச்சேன், வயநாடு சைடும் இதே மாதிரி செம்மண் தான், இதே மாதிரி இருவி போச்சு அப்படின்னா அவங்க மட்டும் போவோம், எப்படி அந்த இறந்த உடல்களையெல்லாம் உள்ளேருந்து வெளியே எடுத்திருப்பாங்க, உள்ளே இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கங்கிறது எனக்கு இந்த மண்ணை வந்து தோண்ட தோண்ட அதே ஞாபகம் தான் வந்துகிட்டு இருந்தது. பானை உடையாம உள்ள இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் எடுத்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் மண்ணை வெயிலில் காய வச்சேன், ஏன்னா ரொம்ப ஈரமா இருந்தது அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதில் சிறுகிற விதையை வந்து நாற்று விட்டுருந்தேன். வளருமா வளராதான்னு டவுட்டு தான், ஆனால் அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமேட்டு இந்த கீரை எல்லாமே பொறிச்சலாம். முடிஞ்சது அப்படின்னா அதாவது ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்துருச்சு. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.